Hi friends, iniki fruit salad eppadi seiyuradhunu paakalam. Nalla tasty ana veetliye simple eppadi seiyuradhunu paakalam. Vaanga video la porom. Ippo fruit salad ku enna enna venumnu paakalam vaanga. Apple eduthukalam, appuram pineapple, appuram vaalapalam. Okayla idhula vande paadi cut pannale podum, ivlo cut pannale podum. Idhula இவ்ளோ ஒரு பீஸ் கட் பண்ணா போதும் இதுல பாதி எடுத்தாலே போதும் அதுக்கு அப்புறம் milk maid வந்து mix பண்றதுக்கு கண்டிப்பா வேணும் அதுக்கு அப்புறம் திராட்சை dry திராட்சை முந்திரி cherry டிசைன் பண்றதுக்கு கொஞ்சம் fruity அப்புறம் strawberry ice cream vanilla ice cream இது எல்லாமே இன்னைக்கு நம்ம fruit salad-ல எடுத்துக்கலாம் இப்போ இது தோல் எடுக்கணும் அவசியம் இல்ல நமக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணனும் ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணாதான் சின்ன சின்னதா கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஆப்பிள் இவ்ளோ போதும் நீ எடுத்து பழம் வந்து இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் பெருசு வேணும் அவசியம் இல்ல நான் இந்த அளவுக்கு மட்டும் தான் எடுக்கறேன் இது வந்து நேந்தர் பழம் இதுதான் நல்ல டேஸ்டா இருக்கும் வாழைப்பழத்தை நார்மலா கட் பண்ற மாதிரி கட் பண்ண கூடாது இந்த மாதிரி தான் கட் பண்ணனும் இந்த மாதிரி கட் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ பைனாப்பிள்ல நமக்கு இந்த அளவுக்கு எடுத்தா போதும் நான் இந்த அளவுக்கு எடுத்துர்க்கேன் ஓகேங்களா இது இனி கட் பண்ணிக்கலாம் சிறுசா போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்பதான் மென்னு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம mix பண்ணலாம் நீ ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு நீ அடுத்து மில்க் மேட் இருக்கு இல்லையா மில்க் மேடு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மில்க் மேட் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து இந்த பவுல் எடுத்து இந்த சாக்லேட் சிரப்பு வச்சு நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸை இதில் போட்டுக்கலாம் இனியும் ஃப்ரூட் சலாடு சூப்பராக இருக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இனியும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃப்ரூட்டியை போடலாம் இப்படி அழகாக அதுக்கடுத்து இந்த உலர்ந்த திராட்சை இந்த
the cashew. இது மென்னு சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியா இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. இனி அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னா வெனிலா ஐஸ்கிரீமும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் இது மேலே டிசைன் பண்ணிருக்கலாம். ஒரு சிலருக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்படின்றவங்க இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா இனியும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இப்போ ஐஸ்கிரீம் வச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். நீ அடுத்து செரி எடுத்து ஓகேங்க. நீ அவ்வளோதான் சுவையாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் பரிமாறலாம்.